ನಮಸ್ಕಾರ எல்லாருக்கும் மூணு ஏஜ் இருக்குன்னு சொல்லுவாங்க. கேலண்டர் ஏஜ், மென்டல் ஏஜ், ஃபிசிக்கல் ஏஜ். ராஜமாவுக்கு வந்து கேலண்டர் ஏஜ் 93, ஃபிசிக்கல் ஏஜ் 93, மென்டல் ஏஜ் 25. அதை விட்டு வெளியிலேயே வரல ராஜம்மா. ரெண்டே ரெண்டு இன்சிடென்ட் மட்டும் சொல்கிறேன். ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் மச் டைம் பிகாஸ் ஸோ மெனி பீப்புள் ஆர் தேர் டு டாக் அபவுட் இட். நானும் மகேந்திராவும் ஒரு பெரிய மூவி டைரக்டர், தமிழ் டைரக்டர். அவருக்கு ஒரு ஃபிலிம் ஸ்டேஷன் கொடுக்கறதுக்காக அவர் வீட்டுக்கு போயிருந்தோம். ஜாயிண்ட் ஆஃப் எ மேன், அவர் நடக்கிறது எடுக்கிறதுலாம் பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் போகும்போது ஹி வாஸ் ஹர்ட், கீழே விழுந்துட்டார், அடிபட்டிருந்தது. எவ்வளோ ப்ளீட் பண்ணி பார்த்தா மகேந்திரா அவர் சொன்னார், இல்லை நான் வந்து ஒரு கம்பீரமாக நடந்து எல்லோரும் என்னை பார்த்துட்டேன், இனிமேல் ஐ டோன்ட் வாண்ட் டு கம் அவுட் அண்ட் மேக் அ ஃபூல் ஆஃப் மை செல்ஃப் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணேன். ஐ தாட் ஹி வாஸ் ஜஸ்டிஃபைட் பிகாஸ் ஹி ஹேட் சச் எ பர்சனாலிட்டி. சரி, எம்பாரஸ்டாக இருக்கார் போல் இருக்குன்னு நினச்சிருந்தான் இருந்தேன். இது பார்த்து ஒரு 4 வருஷம் கழிச்சு நான் பாத்ரூமில் விழுந்தேன். விழுந்துட்டு ஐ வாஸ் பெட் ரிடன் ஃபார் அ கப்புள் ஆஃப் மந்த்ஸ். அப்போ நான் யோசித்து பார்த்தேன், அவர் சொன்னது கரெக்டு தான். சினிமா, ட்ராமா, சீரியல், சொசைட்டி எல்லாத்துலேயும் இவ்வளோ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு திரும்பி கம்பு கம்பு ஊனிட்டு வெளில போனால் அசிங்கமாக இருக்கும். ஐ திங்க் இஸ் அப்சல்யூட்லி பர்ஃபெக்ட் நினச்சிட்டு, சரி பாரத் கலாச்சார ப்ரோக்ராம்ஸ் மட்டும் போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு ஸ்டார்டட் கமிங் ஃபார் த டிசம்பர் ஃபெஸ்டிவல்ஸ். அண்ட் சம் ரீசன் அதர், இந்த ரீசன்ட் 4-5 இயர்ஸ் ராஜபாபா ஐ நோ ஃபார் 59 இயர்ஸ் நோ. இந்த ஃபார் சம் ரீசன் வி வர் வெரி க்ளோஸ் இஸ் 5-6 இயர்ஸ் அண்ட் பாரத் கலாச்சாரில் பக்கத்துலேயே வந்து உட்காந்துடுறா அப்படின்பா. When I started watching Rajamma, இது ஒரு புது அப்ரோச்சாக இருக்கு. டசன்ட் கேர் ஃபார் எனி திங், வி லிவ் த லைஃப், வி ஆர் நாட் பாதர்ட் அபவுட் எனிபடி எல்ஸஸ் கமெண்ட்ஸ். லைஃப் இஸ் ஸோ ப்ரெஷஸ், எவ்ரி மூமெண்ட் என்ஜாயின்றது ஒரு ஃபிலாசபியாக எடுத்துட்டு, த வே ஷி வாஸ் மூவிங் அண்ட் டூயிங் திங்ஸ், ஐ வாஸ் அப்சல்யூட்லி அமேஸ்ட். ஐ செட் இந்த ரெண்டு பாயிண்ட் ஆஃப் வியூவில், இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ நல்லா இருக்கு, லெட்டஸ்ட் ஃபாலோ திஸ்ன்னு சொல்லிட்டு நான் கம்பு எடுத்து இப்போ வர ஆரம்பிச்சிருக்கேன் வெளியில். இதில் என்ன வேடிக்கைன்னா, ஹவு ஆக்டிவ் ஷி வாஸ்ன்றதுக்கு ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்கிறேன். என் பேரன் கல்யாணம் 3-4 வருஷம் முன்னாடி நடந்தது. அப்போது முத நான் த ப்ரீவியஸ் ஈவினிங் ஷி கால்ட் மீ அண்ட் சட் ஐ வாண்ட் டு டாக் எ ஃபியூ திங்ஸ் வித் யூ. என்ன ராஜமான்னு கேட்டேன். ஏன்னா கிளம்புற பிரேக்ஃபாஸ்ட் உண்டாடாங்க உங்கள் அத்தில் அப்படின்னு கேட்டேன். உண்டு ராஜமான. எது கேட்குறேன்னா, காலம்புற திருவான்மையூரில் ஒரு சஷ்டிபுரத்து பூர்த்தி 9:30 மணிக்கு, அதை அட்டன் பண்ணிவிட்டு நேரம் உங்கள் வந்து கல்யாணத்துக்கு வரணும். பிரேக்ஃபாஸ்ட் அங்கே சாப்பிட்டுட்டுமா இங்கே சாப்பிட்டுமான்னு கேட்டேன். இங்கேயே வந்துடுங்க, நல்லாயிருக்கும், அங்கே காஃபி சாப்பிட்டு வந்துருக்கோன்னு சொன்னேன். கரெக்டாக வந்துட்டாங்க. வந்தவுடனே தி லஞ்ச் வாஸ் சப்ஸ்டஸ். ஷி செட் லஞ்ச் நான் சாப்பிட்டுமா இல்லை பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுமான்னு கேட்டாங்க. ரெண்டும் சாப்பிட்லான்னு சொன்னோடனே வைஜெயந்தி மலா வாஸ் ஆல்சோ தேர் தட் டே. அவங்க ரெண்டு பேருக்கும் கீழே லஞ்ச் கொண்டு வர சொல்லிட்டேன். சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு அப்போ நான் கிளம்புறேன்ட்டு அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இப்போ என்ன போய் ஒரு 2 ஹவர்ஸ் ரெஸ்ட் எடுப்பீங்களா ராஜமான்னு. இல்லைடா, மத்தியானம் ஒரு புக் ரிலீஸ் இருக்குது 3 மணிக்கு அப்படின்னாங்க. ஓ அப்படியா, அப்போ ரிசப்ஷனுக்கு வந்து உள்ள இல்லையாங்க. இல்லைடா, நாரதகான் சபாவில் சுஹாசினி டான்ஸ் ட்ராமா இருக்குது, அதுக்கு போனோம் நாங்கள். எனக்கு மூச்சு வாங்க ஆரம்பிச்சு. இது என்ன இப்படி ஒரு ஆக்டிவிட்டியா? ஹேட்ஸ் ஆஃப் டு ஹர். ஷி வாஸ் நாட் ஓன்லி அ ஃபோர் ரன்னர், ஸ்டேட்டஸ் சிம்பிள், காலர், எனி திங், நாட் ஓன்லி ஃபார் 18 பட் ஆல்சோ ஃபார் 80. ராஜம்மா டாக்குமெண்ட்ரியில் சொன்ன மாதிரி, YGP இஸ் ஸ்டில் அலைவ் ஃபார் ஹர், ஃபார் ஆல் ஆஃப் அஸ் ராஜம்மா இஸ் ஸ்டில் அலைவ். காட் பிளெஸ் ஹர். தேங்க்யூ ராஜம்மா.